ஹாய், நான் உங்கள் மிர்ச்சி சாரு. அண்ட் பிஃபோர் எனிதிங், எனக்கு ஹாப்பி உமன்ஸ் டே மெசேஜ் அனுப்பாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரி ரிப்ளைஸ் வருது தெரியுமா? ஃபஸ்ட்டு கேஷுவலாக நீ என்ன பெரிய எவ்வளா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பொடிங்க அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சில கெட்ட வார்த்தைகள் அண்டு அர்த்தமே எனக்கு தெரியாது அந்த மாதிரி பல வார்த்தைகளை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுவாங்க அண்டு பயங்கரமாக கேவலமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உமன்ஸ் டே அன்னைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ. ஸோ எனக்கு ஹாப்பி உமன்ஸ் டே விஷ் பண்ணாதீங்க, மெசேஜ் அனுப்பாதீங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒரு ரேண்டம் டே ஒரு நார்மல் மெசேஜ் அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலை அப்படின்னா ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணலை அப்படின்னா உடனே நம்மளை திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது. அண்ட் ஐ திங்க் சிலர் சொன்னாங்க என்கிட்ட, இதோட ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க பசங்க. பொண்ணுங்க ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அவங்கள திட்டினா போதும், திட்டியாச்சும் அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளையை வாங்கிடலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பசங்க யூஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு ரிப்ளை மியர்லி ஒரு ரிப்ளை, அதுக்கு அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி ஷாக்கிங். அண்ட் இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னு நாலு பேர்கிட்ட சொல்லும்போது ஆல் தே செட் இஸ் இக்னோர் இட், விட்டுடு. த அட்வைஸ் தட் ஐ காட் இஸ் அவங்கள கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்க, ஜஸ்ட் லீவ் இட். பட் வை ஷுட் ஐ இக்னோர், என்ன வேணால் சொல்லலாம், ஐ கேன் சே எனி திங் அண்ட் கெட் அவே வித் இட் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும்போது வை ஷுட் ஐ கீப் குவாய்ட் அண்ட் வை ஷுட் ஐ இக்னோர்? நோ, ஐ வோன்ட் கீப் குவாய்ட், ஐ வோன்ட் இக்னோர் ஃபார் ஷுர். எனக்கு வர ஒரு ஒரு அப்யூசிவ் மெசேஜ், ஒரு ஒரு இன்அப்ரோப்ரியேட் மெசேஜ், அது எல்லாத்தையும் இனிமேல் அவங்க பேரோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் வித் தி ஹேஷ்டாக் ஐ வோன்ட் இக்னோர், ஹேஷ்டாக் ஐ வோன்ட் கீப் குவைட். ஐ மீன் டு டூ திஸ் அண்ட் டு எவ்ரி கேர்ள் வாட்சிங் திஸ், உங்களுக்கு தப்பான மெசேஜ் யார் அனுப்பிச்சாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் இட் வித் தியர் நேம், போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாங்கன்னா தெரியட்டும் அவங்களுக்கு, அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தெரியட்டும் அவங்களுக்கு. லெட் தெம் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ். அவங்களோட அப்யூசிவ் மெசேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் வித் ஹேஷ்டாக் ஐ வோன்ட் இக்னோர் இட், ஐ வோன்ட் கீப் குவாய்ட். அண்ட் வென் ஐ சே இன்அப்ரோப்ரியேட் மெசேஜ், அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்னா, சில பொண்ணுங்களுக்கு மெசேஜ் வருது நான் பார்த்துருக்கேன், லைக் டு யூ வாண்ட் டு ஹாவ் செக்ஸ் வித் மீ, அண்ட் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்கு அடுத்ததான் அவங்களோட நியூட் இமேஜஸ், பசங்களோட நியூட் இமேஜஸ் அவங்க அனுப்புறது. இது எல்லாம் ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வி டோன்ட் டிசர்வ் திஸ் அட் ஆல். ஸோ அவங்க அந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் இட் அண்ட் போஸ்ட் இட் அண்ட் சே ஹேஷ்டாக் ஐ வோன்ட் இக்னோர், ஹேஷ்டாக் ஐ வோன்ட் கீப் குவைட். பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ கூச்சமாக இல்லாதப்போ நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யோசிக்கக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. நெவர் எவர் எவர் கீப் குவைட், ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தி அப்யூசர்ஸ்.